ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபரிவாச்சரணம் தனக்குன்னு வாங்கி வச்ச மாலையை பக்தர் ஆத்துக்குள்ளேயே நுழைஞ்சு எடுத்து பரமாச்சாரியார் சூடிண்டது ஒரு ஆச்சரியம் அப்படின்னா வெள்ளிக்கிண்ணம் தரணும்னு பக்தர் சொன்னதை பக்கத்தில் இருந்து கேட்டவர் மாதிரியே தானே நினைவுபடுத்தி வாங்கின்றது பேராச்சரியம் ஒரு சமயம் மகாபரிவா தஞ்சாவூரில் முகாமிட்டிருந்தார் வழக்கம் போல் பெரிவாளிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக சுத்து வட்டாரத்தில் இருந்தெல்லாம் நிறைய கூட்டம் வந்தது அங்கே தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி அம்மனுக்கு ஒரு கோவில் உண்டு அந்த கோவிலோட ட்ரஸ்டி நடராஜ சாஸ்திரிகள் மகாபெரிவாளோட பக்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மகாபெரிவாளுக்கு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சமர்ப்பிக்கணும்னு அவருக்கு தோணி இருக்குது இப்போ மகா தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறதால தன்னோட எண்ணத்தை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினச்சார் அதனால் ஒரு கடையில் போய் ரோஜாப்பூ மாலை வேணும் தொடுத்து கொடுங்கோ நாளைக்கு வேணும் என்று சொல்லி ஆர்டர் செய்தார் மறுநாள் காலங்கார்த்தால் பூக்கடைக்கு போனவர் தேன்மணம் மாறாத ரோஜா மாலையை வாங்கிட்டு போய் பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் அதை அவர் சூடி கொள்ளும் அழகை கண்ணார கண்டு நெஞ்சார தரிசிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிண்டே போனார் போனவருக்கு ஒரு அதிர்ச்சி அந்த கடைக்காரர் சொன்ன பதில் இன்னும் ரோஜாப்பூ மாலை மார்க்கெட்டுக்கே வரல சார் வந்ததும் முதல் வேலையாக மாலையை தொடுத்து தந்துடுறேன் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது அவருக்கு அவர் பூக்கடையிலேயே காத்திருந்தார் சற்று நேரத்துக்கெல்லாம் பூ வந்து சேர்ந்தது ஒவ்வொரு பூவாக பார்த்து பார்த்து மாலையாக தொடுத்து கொடுத்தார் கடைக்காரர் தான் நினைத்த மாதிரியே அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் வந்த பக்தருக்கு இதை உடனே பெரிவாளிடம் சமர்ப்பணம் செய்யணும் என்று மிகவும் ஆசையோடு ரொம்ப சந்தோஷத்தோடு பரமாச்சாரியாலை தரிசிக்க புறப்பட்டு விட்டார் மகா பெரிவாளிடம் மாலையை தரணும்னு ஆசை ஆசையாக போனவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துருந்தது அவர் அங்கே போக சற்று நேரத்திற்கு முன்னாடிதான் பெரிவா தரிசனம் முடிச்சிட்டு உள்ளே எழுந்து போயிருந்தார் இன்னைக்கு மறுபடியும் எப்போ பெரியவா தரிசனம் தருவார் என்று ஏமாற்றத்தையும் மனசில் அழுத்தி கொண்டு அங்கே இருந்த தொண்டர்களிடம் கேட்டார் அதற்கு அந்த தொண்டர்கள் கூறிய பதில் பெரிவாளோட தரிசன நேரம் இன்னைக்கு முடிஞ்சிருத்து இனிமேல் நாளைக்கு தான் பெரிவா தரிசனம் தருவார் என்று கூறினார்கள் ஆசை ஆசையாக வாடாத மாலையை மகாபெரிவாளுக்கு தரணும்னு நினச்சிண்டு ஓடி வந்தோமே இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு வாடி போயிடு அவருக்கு அப்படியே சோர்ந்த முகத்தோடு வீட்டுக்கு போனார் என்ன நடந்தது அப்படிங்கிறதை மனைவியிடம் வருத்தமாக சொன்னார் அதற்கு மனைவி இதுக்கு போய் மன சங்கடப்படலாமோ நம்ம ஆற்றுல இருக்கிற காமாட்சி அம்பாள் படத்துக்கு அந்த மாலையை சாத்துங்கோ அம்பாளுக்கு சாத்தினாலே ஆச்சாரியாளுக்கு சாத்தினதாக ஆகிடும் ஆறுதலாக மனைவி கூறினாள் நான் மனசில் பெரிவாளுக்குத்தான் சமர்ப்பணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அது மாலை அவருக்குத்தான் கண்டிப்பாக போய் சேரணும் தாமதமானதுக்காக பிராய நாளைக்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தை ஆச்சாரியால் கிட்ட சமர்ப்பிக்க போகிறேன் என்று கொஞ்சம் அழுத்தமாக சொன்னார் அந்த அறையில் இருந்த ஒரு ஆணியில் மாலையை மாட்டிவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார் மறுநாள் கார்த்தால் ஆறு மணி இருக்கும் அந்த ட்ரஸ்டியோட வீடு இருந்த தெருவில் ஒரே பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சு அதுக்கு காரணம் மகாபரிவா இந்த தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு தரிசனத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறார் அப்படின்னு மடத்து சிப்பந்தி ஒருத்தர் மக்களிடம் செய்தியை சொல்லிக்கொண்டே போனார் எல்லோரும் அவசர அவசரமாக பூர்ண கும்பம் புஷ்பம் ஆரத்தி தாம்பாளம் பழங்கள் இப்படி முடிஞ்சதை தயார் பண்ணி வச்சுட்டு மகாபரிவாலை வரவேற்க தயாராக இருந்தா சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலெல்லாம் அந்த பகுதிக்கு வந்தார் பெரியவா எப்பவும் போல வேகமான நடை மலமலன்னு நடந்தவர் அந்த பக்தர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் என்னவோ நினைச்சின்றிருந்தவர் மாதிரி ஒரு வினாடி நின்னார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சட்டுன்னு உள்ளே நுழைஞ்சிட்டார் அங்கே ஆணையில் மாட்டிருந்த ரோஜா மாலையை எடுத்துட்டார் இது என்னோடது எனக்கு தரேன் சொன்னது அப்படியே உரிமையோடு அந்த புஷ்ப ஆரத்தை எடுத்து சூடிண்டார் மகாபரிவா வழக்கமாக கொஞ்ச நேரத்திலேயே உதிரக்கூடிய பன்னீர் ரோஜா மாலை ஆனால் முதல் நாள் வாங்கின மாலை தான் பூத்த பூ மாதிரி பளிச்சுன்னு ரொம்ப திவ்யமாக அப்படியே மலர்ந்து அழகாக இருந்தது ஒரு இதழ் கூட உதிரவில்லை நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு கூட புரியவில்லை அந்த பக்தருக்கு கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது அப்படியே கைகளை சேர்த்து கூப்பி நமஸ்காரம் பண்ணினார் அந்த பக்தர் பெரியவா அதற்கு என்ன சந்தோஷமா எனக்குன்னு தானே வாங்கினேன் அதான் நானே எடுத்துட்டேன் என்றார் பக்தர் ஆமாம் பெரியவா உங்களுக்காகத்தான் வாங்கினேன் என்றார் உடனே மகாபிரிவா ஆமாம் எனக்கு தரேன்னு சொன்ன வெள்ளி கிண்ணம் உன்னை எடுத்து வச்சியே அதெங்கே என்று கேட்டார் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போனார் அந்த பக்தர் சட்டென்று பூஜை அறையில் போனவர் அங்கே தயாராக எடுத்து வைத்திருந்த வெள்ளி கிண்ணத்தை கொண்டு வந்து மகாபெரிவாளிடம் பவ்யமாக சமர்ப்பணம் பண்ணினார் பூ மாதிரியே மென்மையாக புன்னகையோடு அங்கிருந்து புறப்பட்டார் மகாபிரேவா தனக்குன்னு வாங்கி வச்ச மாலையை பக்தர் ஆத்துக்குள்ளேயே நுழைஞ்சு எடுத்து பரமாச்சாரியால் சூடிண்டது ஒரு ஆச்சரியம் அப்படின்னா வெள்ளி கிண்ணம் தரணும்னு பக்தர் சொன்னதை பக்கத்திலிருந்து பார்த்தவர் மாதிரியே தானே நினைவுபடுத்தி பெற்று கொண்டதும் பேராச்சரியம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபரியவாச்சரணம்